ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு முனைமுகல் சென்ட் லேண்டில் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான நார்த் ஃபேஸிங் 3BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஃபஸ்ட்டு டிசைன். கான்டெம்பரரி ஸ்டைலில் ரொம்ப யூனிக்காக ஃப்ரண்ட் எலிவேஷனை பிளான் பண்ணி, இதுக்கு மேட்சிங்காக லக்ஸரியஸாக இன்டீரியர் டிசைனர் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு கண்ணை கவரும் வகையில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்த ஹைலைட் என்னென்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 16x16 ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து, ரெண்டுலேயுமே உட்டன் ஃப்ளோரிங் ஒர்க் செஞ்சு, அட்டாச்சு பாத்ரூம்ஸில் நேச்சுரல் லைட் கிடைக்கிறதுக்காக பெரிய ஸ்கைலைட்டை வடிவமைச்சு, ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனி விட்டு கார்டன் செட்டப்போட ரொம்ப அருமையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. மொத்தத்தில் ரொம்ப யூனிக்கான டிசைனில் ரொம்ப லக்ஸரியஸாக கட்டி அசத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம தமிழ் வீடு சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.75 சென்ட். சைட்டு வந்து 27 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்கு. பில்டிங்கை வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்ல கிரவுண்ட் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கான்டெம்பரரி ஸ்டைலில் பிளான் பண்ணி ஐவரி அண்டு கிரே கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸ்டர் ஒர்க் கொடுத்து எலிவேஷனை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 15x16.5. தரைக்கு பூரா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு வுட் டிசைன் WPC பேனல்ஸில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து கிரானைட் ஃபினிஷில் சிட் அவுட். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் செஞ்சு வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x17. தரைக்கு பூரா 2.5x5 சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட் ஃபெட் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் ப்ரௌன் அண்டு கிரே கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டில் கீழே பேஸ் கேபினெட்ஸும் சைடில் ஓப்பன் டைப்பில் டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. கார்னரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸை ஸ்லாப்டஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, படிக்கட்டு கீழே ஸ்டோரேஜ்க்காக உட்டன் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு வுட் அண்டு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட்லைட்ஸ் அண்டு ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்து அதுக்கு கர்டைன்ஸும் மாட்டியிருக்காங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸ் கென்றாரோ. என்ட்ரன்ஸில் ஃப்ளூட்டட் கிளாஸ் அண்டு வுட்டில் அழகாக பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஸ்பேஸில் இருந்து டைனிங் ஸ்பேஸை ஃப்ளோரை ஒரு ஸ்டெப் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ரூம், சைஸ் 8x16. கார்னரில் உட்டன் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கு. சென்டரில் ஒரு பெரிய டால் கிராக்கரி யூனிட். உள்ள வைக்கக்கூடிய பொருட்கள் அவுட் சைடில் விசிபிளாக இருக்கிறதுக்காக கிளாஸில் டோர் செஞ்சு உள்ள ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக சைடில் உட்டன் டிராவர்ஸ் கொடுத்துருக்காங்க.
கார்னரில் சின்னதாக ஒரு கிரனைட் டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. இதில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. கீழே பேஸ் கேபினட்டும் மேலே மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்ட்ராரோ சைஸ் 10x10. இது வந்து ஃபுல்லி மாடுலர் கிச்சன். டேபிள் டாப்பை காங்கிரீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரனைட்லே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினட் அமைச்சிருக்காங்க. இந்த டேபிள் டாப்போட எண்டில் சிங்க் ஃபிட் பண்ணிடுவாங்க. மேலே ஹேண்டில்லெஸ் டைப்பில் ஓவர் ஹெட் கேபினெட்ஸ். டேபிள் டாப்புக்கு பேரலலாக இங்கே சின்னதாக ஒரு எலக்ட்ரானிக் கவுண்டர் டாப், கிரானைட் டேபிள் டாப் வித் பேஸ் கேபினெட், சைடில் டால் கேபினெட், மேலே ஓவர் ஹெட் கேபினெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாடுலர் கிச்சனில் ஸ்பெஷல் என்னென்னா, எல்லா கேபினெட்ஸ்க்கு மைக்கா லேமினேட்டில் ஃபினிஷிங் கொடுக்காம கிராண்டாக அக்ரலிக் சீட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாக சூப்பராக இருக்குது. இந்த கிச்சனில் செப்பரேட்டாக யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 4x3x10. இந்த டேபிள் டாப்பில் அடிஷ்னலாக இன்னொரு சிங்க் ஃபிட் பண்ணிடுவாங்க. கிச்சனில் எந்த அளவுக்கு வெளிச்சம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கர்டைன்ஸை நாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட், வுட்டன் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்ட் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ சைஸ் 10x16. தரைக்கு பூரா உட்டன் ஃப்ளோரிங் ஒர்க் செஞ்சு ஸ்டோரேஜ்க்காக கார்னரில் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டோர் டைப்பில் யூபிவிசி விண்டோ கொடுத்து அதில் கிளாஸ் அண்டு சேஃப்டி கிரில்லும் அது போக இன்சைடில் கர்டைன்ஸும் மாட்டியிருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 5x7.5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டெரிசர் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில டீ குட்ல ரெடி பண்ணி அதில் கிளியர் டஃபன் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச், சைஸ் 8x20. கார்னரில் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கடிக்கையில் ஃபெபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஸ்பேஸை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டாச்சு, ஆர்டிஃபிஷியல் கிராஸ் எல்லாம் போட்டு இன்னுமே இதை டெக்கரேட் பண்ணுறாங்க. இது செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூராது கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் இன்பிட்வீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க.
கார்னரில் ஸ்டடி ஏரியா, சைஸ் 4.75x6.75, உள்ள ஸ்டடி டேபிள் போட்டிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 4.75x8, வெஸ்டர்ன் டைப் டேப். புது டிசைனில் வால் டைல்ஸை சூஸ் பண்ணி வாஷ்பேசின், சவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், இந்த மாதிரி எல்லா சானிட்ரி வேர்ஸை ஆர்ஐகே செராமிக்ஸ் பிராண்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ, இதுவும் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா ரூம்ஸுக்கும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட், வார்ட்ரோப், கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், உட்டன் காட், மேட்ரஸஸ், இந்த மாதிரி எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6.75x9.5. இந்த பாத்ரூம்ல ஸ்பெஷல் என்னன்னா, நேச்சுரல் லைட் உள்ள கிடைக்கிறதுக்காக சீலிங்ல பெரிய ஓபனிங் விட்டு அங்க கிளியர் டஃபன்ட் கிளாஸ் மாட்டி பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. நம்ம குளிக்கும் போது ஒரு புது அனுபவம் கிடைக்கிறதுக்காக சவர் ஏரியாக்கு மேல இந்த ஸ்கைலைட்டை கட்டியிருக்காங்க. சோப், ஷாம்பு பாட்டில்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக சவர் வாலில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பெரிய நீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு மட்டும் ஃப்ரண்ட்ல தனியா பிரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. யூபிவிசி அண்ட் கிளாஸ்ல ஸ்லைடிங் டோரும், அது போக மெட்டல் சேஃப்டி கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. கவர்டு பால்கனி, சைஸ் 10x13. டபிள்யூபிசி பேனல்ஸ்ல ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு தரைக்கு பூரா டிசைனர் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஈஸ்ட் சைட் வாலுக்கு ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செடிகள் வைக்கிறதுக்காக ஃபெர்ஃபெக்ட் வாலில் ஓப்பனிங் விட்டு அங்கே செடிகள் வச்சிருக்கிறது பார்க்கறதுக்கு க்ரீனாக நல்லாயிருக்கு. எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட் வாலில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் புதுசாக ப்ரொஃபைல் லைட்ஸும் மாட்டியிருக்காங்க. இது மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ். சீலிங்கில் சின்னதாக ஒரு ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1.55 crore. மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.